Hello friends, நாம பைக்ல அல்லது கார்ல போகும்பொழுது ஒரு சில நேரங்கள்ல பஸ் லாரி போன்ற வாகனங்களுக்கு பின்னாடி போகக்கூடிய சந்தர்ப்பம் வரும். அந்த மாதிரி சமயங்கள்ல அந்த கனரக வாகனத்துக்கும் நம்மளுடைய வாகனத்துக்கும் குறிப்பிட்ட இடைவெளி விட்டு போறதுதான் நமக்கு பாதுகாப்பானது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா இங்கதான் யாருமே இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்க மாட்டோம். அது என்னன்னா, இப்ப நான் சொல்ல போற விஷயம் வெறும் கற்பனைக்கு மட்டும்தான், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. சோ ஜஸ்ட் கற்பனை மட்டும் பண்ணி பாருங்க. சரி, இந்த போட்டோவை பாருங்க. லெஃப்ட் சைடு போட்டோல ஒரு லாரி இருக்கு, அதே மாதிரி ரைட் சைடு போட்டோல ஒரு லாரி இருக்கு. முதல்ல லெஃப்ட் சைடுல இருக்கிற லாரி பின்னாடி பைக்லயோ இல்ல கார்லயோ நாம போய்கிட்டு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்குவோம். இப்போ அந்த லாரி டிரைவர் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால சடனா பிரேக் பிடிக்கிறாரு. சோ அந்த லாரி பின்னாடி கம்மியான தூரத்துல போய்கிட்டு இருக்கிற நாம கண்டிப்பா அந்த லாரியில போய் மோதிருவோம். இந்த இடத்துல நாம கார்ல போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம கார் அந்த லாரியோட ரியர் பம்பர்ல மோதி இருக்கும். அதனால நம்ம கார்ல ஏர் பேக் ஓபன் ஆகி ஓரளவுக்கு நாம பாதுகாப்பா இருந்திருப்போம். மத்தபடி கார் தான் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நாம பைக்ல போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம பைக்கோட ஃப்ரண்ட் வீல் அந்த லாரியோட ரியர் பம்பர்ல மோதி இருக்கும். அதனால நமக்கு கண்ட்ரோல் இல்லாம கீழே விழுந்து பெருசா அடிபட்டிருக்கும். ஆனா ஹெல்மெட் போட்டிருந்தா பெரிய பாதிப்பு இருந்திருக்காது. மத்தபடி நம்ம பைக் தான் கொஞ்சம் அதிகமா சேதம் அடைஞ்சிருக்கும். இப்போ அடுத்தபடியா ரைட் சைடுல இருக்கிற லாரி பின்னாடி பைக்லயோ இல்ல கார்லயோ நாம போய்கிட்டு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்குவோம். இப்போ அதே மாதிரி திடீர்னு அந்த லாரி டிரைவர் ஏதோ ஒரு காரணத்தால சடனா பிரேக் பிடிக்கிறாரு. சோ அந்த லாரி பின்னாடி குறைஞ்சபட்ச டிஸ்டன்ஸ்ல போய்கிட்டு இருக்கிற நாம கண்டிப்பா போய் மோதிருவோம். இந்த இடத்துல நாம கார்ல போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம கார் அந்த லாரியோட ரியர் பம்பர்ல மோதாது. ஏன்னா அந்த லாரியில ரியர் பம்பரே கிடையாது. சோ நம்ம கார் அந்த லாரியோட அடிப்பகுதிக்கு போயிடும். அதனால அந்த லாரியோட பின்பகுதி நம்ம காரோட விண்ட்ஷீல்ட தான் வந்து முதல்ல இடிக்கும். விண்ட்ஷீல்டுக்கு பின்னாடி நாம தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். சோ ஏர் பேக் ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடியே நமக்கு பெரிய விபத்து ஏற்படும். இதனால பல நேரங்கள்ல நம்மளோட உயிருக்கே அது ஆபத்தா முடியலாம். ஒருவேளை இந்த இடத்துல நாம பைக்ல போய்கிட்டு இருக்கோம்னா நம்ம பைக்கோட ஃப்ரண்ட் போர்ஷன் அந்த லாரியோட ரியர் பம்பர்ல மோதாது. ஏன்னா அந்த லாரியில ரியர் பம்பர் கிடையாது. சோ நம்ம பைக் அந்த லாரிக்கு அடிப்பகுதியில போயிடும். ஆனா பைக்குக்கு மேலதான் நாம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். சோ நம்மளுடைய உடம்பும் நம்மளுடைய தலையும் ஸ்ட்ரெயிட்டா லாரியோட பின்பகுதியில மோதி பெரிய விபத்து ஏற்படும். இந்த இடத்துல நாம ஹெல்மெட்டே போட்டுட்டு இருந்தாலும் இந்த விபத்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி உயிருக்கே ஆபத்தா முடியலாம். அதனால இனிமே இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கலுக்கு பின்னாடி வாகனத்தை ஓட்டிக்கிட்டு போகும்பொழுது சிட்டிக்குள்ள போறீங்கன்னா ஒரு 30-50 meters இடைவெளி விட்டு போங்க. இல்ல ஹைவேஸ்ல போகும்பொழுது ஒரு 100-120 meters டிஸ்டன்ஸ் விட்டு போங்க. அதுதான் நமக்கு நல்லது. ஏன்னா வாகனம் ஓட்டும் பொழுதோ இல்ல தவறுதலா விபத்து நடக்கும் பொழுதோ முன்னாடி இருக்கிற வாகனத்துல பம்பர் இருக்கா இல்லையான்லாம் நம்மளால பார்க்க முடியாது. அதே மாதிரி நாம வாகனத்தை ஒழுங்கா ஓட்டினாலும் நம்ம முன்னாடி போறவனும் நம்ம சைட்ல வரவனும் நம்ம பின்னாடி வரவனும் வாகனத்தை ஒழுங்கா ஓட்டிக்கிட்டு வரானா நமக்கு தெரியாது. அதனால நம்ம வாகனத்தை நாம ஒழுங்கா பாதுகாப்பா ஓட்டிக்கிட்டு போயிடுவோம். நன்றி.